இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து மெட்ரோ ட்ரெயின் அந்த வீடியோவோட தொடர்ச்சி இரண்டாம் பாகம். போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து டவுன் டவுன் ஃபீனிக்ஸ். அழகாக ட்ரெயின் வந்துருச்சு, நம்ம டவுன் டவுன் ஃபீனிக்ஸில் இருந்து டெம்பி போக போகிறோம். அதுதாங்க இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. ட்ரெயின் வந்துருச்சு, நம்ம ஃப்ரண்ட்டில் போய் ஏறுவோம். டிரைவர் வியூ அதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஃப்ரண்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறியிருக்கேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சைக்கிள் எல்லாம் இருக்குது, உள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா வந்து ஃப்ரண்ட் வியூ, டிரைவர் ஓட்டுறாரு இல்லையா. இது வந்து மெட்ரோ ட்ரெயின். இங்கே பாருங்கள், அமெரிக்காவில் இந்த ரோடும் ட்ரெயின் ட்ராக்கும் ஒரே பக்கமாக இருக்குது, டிவைடர் மாதிரி இருக்குது சென்டரில், அதில் தான் ட்ரெயின் போகுது, ரோட் கிராசிங்கும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஒயிட் கலரில் வெர்டிக்கலாக அப்படி இருந்துச்சுன்னா ட்ரெயின் வந்து போகலாம், ட்ரெயின் வந்து நிற்காமல் போயிட்டுருக்கும், அடுத்த ரோட் டிராஃபிக்கெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். சப்போஸ் அந்த இது வந்து குறுக்கு ஹரிசானில் இருந்ததுன்னா ட்ரெயின் போகாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா வந்து ட்ரெயினோட கண்ட்ரோல்ஸ், ஃப்ரண்ட் கண்ட்ரோல், அங்கே பச்சை பட்டனு, மஞ்சள், சிகப்பு, அப்புறம் நிறையா ஃபோனு, வாக்கி டாக்கி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. முன்னாடி பாருங்க வியூ சூப்பராக இருக்குது. அங்கே கால் ரஃபி இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அங்கங்கே வச்சுருப்பாங்க. இது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ வந்து எலக்ட்ரிக்கு மேலே கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் போகும். போன வீடியோவில் நம்ம வந்து இது பார்த்துருப்போம், ஸ்ட்ரீட் கார், அது வந்து இதுலேயும் போகும் ரோட்லேயும் போகும், அது ரெண்டுமே. இந்த மாதிரி வரும்போது அது வந்து எலக்ட்ரிக் யூஸ் பண்ணும், இல்லாட்டி நார்மலாக ரோட்டில் போகும்போது போகும். இப்போ அங்கே அங்கங்கே வந்து சிக்னலில் வந்து ட்ரெயின் இது போட்டிருக்காங்க. வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், பயங்கரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் சரி, ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் சரி, அட்டகாசமாக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி சூப்பராக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன் டேக்கு வந்து $4 கொடுத்தீங்கன்னா அழகாக போயிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஒயிட் கலரில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்படி ஹரிசாண்டல் இருந்ததுன்னா நம்ம ட்ரெயின் போகாது, ட்ரெயின் நின்றுக்கும், ட்ரெயினுக்கு வந்து சிக்னல் இல்லை, வெயிட் பண்ணும். ஏன்னா ஆன் ரோட் டிராஃபிக் போயிட்டுருக்காருங்க முன்னாடி காருகள்லாம். ஸோ எப்போ இந்த மாதிரி குச்சி மாதிரி வெர்டிக்கலாக வருதோ ஒயிட்டு, அப்போ வந்து ட்ரெயினுக்கு வந்து சிக்னல் ஓகே. அப்போ வந்து அடுத்த சிக்னல் அந்த காரு மற்ற இதுக்கெல்லாம் வந்து குறுக்க வந்து வராது, அங்கெல்லாமே ரெட் விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி கார் போச்சு, இப்போ ட்ரெயின் வந்து வெர்டிக்கலாக அந்த ஒயிட் லைனுக்குனால இங்கே பாருங்கள் ரோட்டில் அப்படியே கிராஸ் ஆகுது பாருங்கள் ட்ரெயின். ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், வைப்பர் ரோடு இருக்குது. நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது, ரயில் ரோடுங்கிறது தனியாக இருக்கும், இங்கே வந்து அப்படி இல்லை. மெட்ரோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளது மேம்பாலமெல்லாம் வச்சு மேம்பாலத்தில் தனியாக போகும், கீழே வண்டியெல்லாம் போகும். இங்கே அமெரிக்காவில் அரிசோனாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே காமன் தான், ரோடு ட்ரெயின் ரூட்டு எல்லாமே சேம். இது வந்து வேலி மெட்ரோ, முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதுதான் வந்து ஸ்டேஷன். இங்கெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும், முன்னாடி வந்து ஸ்கேன் பண்ணுறக்கு வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் ட்ரெயின் ஏறிக்கலாம், யாருமே செக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக இங்கே ஸ்கேனிங் மிஷின் லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஏறி வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள் ஆளுகளாக நின்றுருக்காங்க பாருங்கள் முன்னால். இந்த மாதிரி சைக்கிளையும் வந்து நம்ம ட்ரெயின்குள்ளே ஏற்றிக்கலாம். எல்லா ஸ்டேஷனும் இந்த மாதிரி தான் இருக்குது, முன்னாடி வந்து அந்த ஸ்பீட் லிமிட் காட்டுது, 16, 17, 18, 20 அப்படியே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகும்னு நமக்கு தெரியல, ஆனால் அந்த ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 50-60 மைல்ஸ் பர் ஹவரில் இது வந்து இந்த ட்ரெயின் வந்து போயிட்டுருக்குது. இது வந்து மெட்ரோ ட்ரெயின், இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வெறும் $4 தாங்க, எங்கே வேணால் ஏறி எங்கே வேணால் இறங்கிக்கலாம், $4 மேலே சார்ஜ் பண்ண மாட்டோம். நீங்கள் ஒன் வே மட்டும் போகணும் அப்படின்னா மினிமம் $2 தான், அதாவது நம்ம ஊர் கணக்குக்கு 160 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல எவ்வளோ மைல்ஸ் வேணால் போய் இறங்கிக்கலாம். $4 $320 கட்டிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணால் போய்க்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உபரோ லிஃப்ட்டோ அந்த மாதிரிலாம் காரெல்லாம் புக் பண்ணிங்கன்னா ஒரு 5 மைலுக்கே பார்த்திங்கன்னா $20-30 ஆகும். இதை பஸ் பார்க்குறீங்க இல்லையா, இதுவும் வந்து வேலி மெட்ரோக்கு சேர்ந்து தான். இந்த பஸ்லேயும் காமனாக நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் அந்த ஆப், அதை வச்சு நீங்கள் அந்த பஸ்லேயும் ட்ராவல் பண்ணலாம், ட்ரெயின்லேயும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதுதான் இங்கே ஒரு அட்வான்டேஜ். முன்னாடி பார்க்குறீங்க இல்லையா ரோபோ டாக்ஸி, இது வந்து வேமோ காரு, இதை பற்றின வீடியோ நான் போட்டிருப்பேன். டிரைவரே இருக்க மாட்டாங்க, உங்களை பிக்கப் ட்ராப் பண்ணும். இப்போ அமெரிக்காவில் இது வந்து ஃபேமஸு, அடுத்தது வந்து டெஸ்லாவும் கொண்டு வராதையே. இப்போ ஆப்போசிட்டில் பாருங்கள் ட்ரெயின் வருது பாருங்கள், பாருங்கள் மேலே தெரியுது பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் இதில் உரசிட்டே போகுது பாருங்கள். இது வந்து அந்த ட்ரெயின் வந்து இப்போ ஃபீனிக்ஸ் போகுது, நம்ம போயிட்டுருக்க ட்ரெயின் வந்து ஃபீனிக்ஸ்லேருந்து மேசா போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் பாலம் மேலே போகுது பார்த்திங்களா, அது ஃப்ரீவே. இதை பற்றின வீடியோ நான் அடுத்த இதில் போடுறேன், அந்த ஃப்ரீவே எதுக்காக இருக்குது என்னங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அப்படியே பாலத்துக்கில் போயிட்டே இருக்காங்க சரணம், ஒரு 60-70 மைல் பர் ஹவரில் போயிட்டுருக்காங்க, சூப்பராக போகுது ட்ரெயின். இங்கே பாருங்கள் ஸ்டேஷன் பாருங்கள், அல்டிமேட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, நடுவில் ரெண்டு சைடுமே இருக்குது. அந்த பக்கம் வந்து ஃபீனிக்ஸ் போகிறக்கு, இப்போ நம்ம போகிறது வந்து மேசா. வெஸ்ட் பவுண்டு ஈஸ்ட் பவுண்டும் ரெண்டு இருக்குது, இந்த மாதிரி சைக்கிள் எல்லாம் கூட ஏற்றிக்கலாம். ஃபுல்லாக வியூ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அட்டாசமாக இருக்குங்க பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன்,
ஃபுல்லாக அந்த இது மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா, வெர்டிக்கலாக ஒயிட் கலரில். ஸோ இப்போ ட்ரெயின் போகும், அதே இதில் தான் வந்து ரோடும் கிராஸ் ஆகுது. நடுவில் பாருங்கள், எல்லோ லைன் ஒயிட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அதில் கார் எல்லாம் போகும். ஸோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கும், சிக்னல் எல்லாமே உழுகும். இருந்தாலுமே இந்த ரயில்வே இதை தாண்டும் போது வி நீட் டு பி கேர்ஃபுல். இது மெட்ரோங்கிறனால அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இதெல்லாம் பண்ணணும் இல்லை. இங்கே பாருங்கள், பாலத்து கீழே போகுது, இது டெம்பே லேக். இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இந்த லொக்கேஷன் வந்து நான் காரில் காட்டியிருப்பேன். எக்ஸாக்டாக இந்த பில்டிங் எல்லாம் இருக்கும், கீழே வந்து லேக்கு, டெம்பே லேக். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து டெம்பே லேக், சரி ஃபேமஸான லேக்கு. ஈவினிங் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, ஃபுல்லாக லைட்டு போட்டு ஜம்முன்னு அட்டகாசமாக வச்சுருப்பாங்க. இந்த சைடு வியூ சரியாக தெரியல, பாருங்கள் ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ஏடிபி, பெரிய பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது டெம்பிளில். அதுமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் இது. வியூ பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து டெம்பே வந்தாச்சு, ஃபீனிக்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி இப்போ டெம்பே வந்திருக்கோம். பாருங்க காட்டுறாரு பாருங்க, இது தாண்டதையுமே ஜாலியாக வராருங்க, அட்டகாசமாக நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாரு. அப்பப்போ சொல்லுவார், இங்கே நிறுத்துகிறேன் அது இது நல்லா பார்க்க சொல்லி நம்மளுக்கு வீடியோக்காக. நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இங்கே ஆளுங்க. பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்க, அப்படியே வானவே இந்த கட்டடங்கள். நம்ம ஊரில் சிட்டிக்குள்ளே இருக்கும் இல்லையா, மெட்ராஸு, ஹைதராபாத், பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி பில்டிங்ஸ் பார்க்க முடியும். இங்கெல்லாம் நார்மலாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் பில்டிங் எல்லாம், பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் வந்து சிம்பிளாக நிழல் குடம் மாதிரி போட்டு பிளாட்ஃபார்மு நீட்டாக உட்கார்றதுக்கு நாலஞ்சு சேர் போட்டு வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கலாம். பெருசாக செக்கிங்கு அதெல்லாம் இருக்காது, பட் இருந்தாலுமே வந்து இங்கே வந்து ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, வீடற்ற மக்கள் இருக்காங்க நிறையா பேர் இங்கேயும், இங்கேயும் பாவர்ட்டி இருக்குது. அந்த மக்களெல்லாம் வந்து ஃப்ரீயாக இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க, நானே பார்த்தேன். அட்டகாசமான ஜேர்னி கண்டிப்பாக. அமெரிக்காவில் அரிசோனாவில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணலை, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை பஸ்ஸு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 25 மைல் 30 மைல் டெய்லி வந்து கார் எடுத்துகிட்டு கேஸ் செலவு பண்ணி போயிட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி இதில் வந்து பார்க் அண்ட் ரைட்ல எங்கே நிறுத்திட்டு காரை நிறுத்திட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டு, மந்த்லி பாஸ் இருக்குது, டெய்லி பாஸ் இருக்குது, வீக்லி பாஸ் இருக்குது, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே வந்து வேலையை செஞ்சுக்கலாம், அதுக்கு பர் அவர் வந்து $15 கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளேயே ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கும் முடியும். இந்த ஊரில் வந்து காலேஜெல்லாம் அந்த மாதிரி தான் இயங்குது. காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃபாக ஏர்ன் பண்ணுங்கிறதுக்காக காலேஜே வந்து யூனிவர்சிட்டியே வந்து அந்த ப்ரொவிஷன் கொடுக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க மினிமம் சம்பளத்துக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து படிப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அது வந்து அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்த ஹாஸ்டல், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அது போக பார்த்திங்கன்னா இது இது ஒரு பஸ்ஸு, இதுவும் மெட்ரோக்கு சேர்ந்த பஸ் தான், அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக மக்கள் கிளம்பு போகிறாங்க பாருங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்காங்க முன்னாடி. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூட்ரு இருக்குது, பைக்கு, இ பைக்கும்பாங்க அது. அந்த பைக் என்னென்னா நீங்கள் காசை போட்டு நீங்கள் எங்கே வேணால் எடுத்து சுற்றி எங்கே வேணால் நிறுத்திக்கலாம், அந்த மாதிரி இ பைக். அதில் ஜிபிஎஸ் எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் ஓட்டிட்டு நீங்கள் அங்கங்கே நிறுத்துறக்க இடம் இருக்கும், அங்கங்கே நீங்கள் விட்டுடலாம். இப்போ யார் வேணால் எடுத்துகிட்டு யார் வேணால் போய்க்கலாம். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, ஆப்பை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டைம், எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அவ்வளோ மணி நேரத்துக்கு வந்து அது காசு. பாருங்கள் முன்னாடி காருக்கெல்லாம் போகுது பாருங்கள். ரயில்வே ட்ராக்கும் ரோடுமே சேம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ரோட்லேயே இந்த ரயில்வே ட்ராக் போகுது. அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூனிவர்சிட்டி இன் யூஎஸ். ஏஎஸ்யூக்கு சேர்ந்தது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டால் இது பக்கம் காலேஜுக்கு அப்படியே நடந்து போய்க்கலாம். ஸோ இது காலேஜுக்குள்ளேயே இந்த ரோடு போகுது. இப்போ இந்த ஸ்டேஷனில் தான் நம்ம இறங்கணுங்க, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா அந்த ஸ்பேஸு, அங்கே தான் வந்து காரெல்லாம் பார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வந்துச்சு பார்த்தீங்களா நோட்டிஃபிகேஷனு, இப்போ நம்ம ஸ்டாப்பு இங்கே வந்துருச்சு, அதைத்தான் சொல்லுது. போன வீடியோலேயும் இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குது இங்கே அமெரிக்காவில், மெட்ரோ ட்ரெயின் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு, நம்ம எங்கே ஏறணுமோ அங்கே இறங்கியாச்சு. இது இப்போ வந்து கிளம்பி கில்பர்ட் போகுது பாருங்கள். sundevilsticket.com இது மாதிரி பெரிய பெரிய கேமெல்லாம் நடந்ததுன்னா நீங்கள் sundevilticket.com போயிட்டு நீங்கள் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்பால் கேமு அதெல்லாம் இங்கே நடக்கும், சாக்கரு அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். மொத்தம் வந்து ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டுங்க, மேக்ஸிமம் 3-4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது ட்ரெயின். பாருங்கள் அழகாக கிளம்பி போயிட்டான், பட்டாய கிளப்பிட்டு போகிறான்.
சூப்பர், வந்தாச்சு. அப்படியே வந்து டார்சி லேன் பாருங்கள், சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதான் பிளாட்ஃபார்மு, அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே செக்யூரிட்டி வருவாங்க, நீங்கள் வந்து அப்படி வந்து ஃப்ரீயாக வந்து இருக்குதுங்கிறக்காக யார் வேணால் வந்து உட்காந்துக்க முடியாது. செக்யூரிட்டி வந்து கண்டிப்பாக இங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை வந்து என்கொயரி பண்ணுவாங்க, கேமராவில் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அன்னெசரியாக ஏதாவது த்ரெட் இருக்கிற மாதிரி இருந்தால் இம்மிடியேட்டாக போலீஸ் வந்துடும், அடுத்த 5-6 நிமிஷம் போலீஸ் வந்துடும். இதெல்லாம் சேஃப் தான், நீங்கள் ரொம்ப நேரம்லாம் இங்கே இருக்க முடியாது. அந்த ட்ரெயின் வர்ற நேரத்தில் நீங்கள் இருக்கணும. அதையும் மீறி ஒரு 2 ட்ரெயின் விட்டுட்டு உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து செக்யூரிட்டி வந்து என்கொயரி பண்ணுவாங்க, உங்கள் பாஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வர்றதுக்கும் கூட முன்னாடியே நீங்கள் பாஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் இதுக்குள்ளேயே வர முடியும். இப்போ சில பேர் வந்து அப்படியே ஃப்ரீயாக இருக்குதுன்னு வந்து ஏறி உட்காந்துக்குவாங்க, பாஸ் இல்லாமல் இங்கே வந்தாங்கன்னா ஹெவி ஃபைன் போட்டுருவாங்க பிடிச்சாங்கன்னா. ஸோ அதனால் வந்து யார் வந்தீங்கனாலுமே ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுக்க முடியாது. இங்கே முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் வந்து இங்கே மெஷின்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ரைட் சைட் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே ஸ்கேனிங் மிஷின். இங்கே வந்து நீங்கள் ஆப்பில் ஸ்கேன் பண்ணலாம், இல்லைன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். இதில் தான் நீங்கள் ஆப்பை ஸ்கேன் பண்ணணும், இல்லைன்னா இது அழகாக பாருங்கள் கை வச்சு ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன். இது ஃபுல்லாமே இரும்பில் பண்ணியிருக்காங்க, அப்படியே அழகாக இருக்குது. அட்டாசமாக கை ரெண்டும் வந்து கோர்த்த மாதிரி பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, நைஸ், நல்ல ஹைட்டு, அட்டகாசமான வியூ. இதுதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன், இங்கே பாருங்கள் மெட்ரோ பார்க் அண்ட் ரைடு பார்க்கிங் ஒன்லி. இங்கே போர்டு போட்டிருக்கா பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து நம்ம காரை பார்க் பண்ணணும். இந்த மாதிரி ஏரியாவில் தான் காரை பார்க் பண்ணணும். நம்ம கார் இங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருக்கோம். பார்க் பண்ணிவிட்டு அங்கே பக்கம் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, நீங்கள் போய் ஏறிக்கலாம். அப்புறம் இதுலேயே வந்து டெசிக்னேட்டட் பார்க்கிங் இருக்குது, ஹேண்டிகேப்டு பார்க்கிங் தனியாக இருக்குது. நம்ம நார்மலாக பார்க் பண்ணுறதுக்கு யார் வேணால் பார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஸ்ட்ரீட் கார் வந்துருச்சு, நான் இது தான் சொன்னேன் போன வீடியோவில், நம்ம ஸ்ட்ரீட் கார் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் வந்து இந்த ஸ்ட்ரீட் கார் போட்டிருப்போம். நம்ம ரோட்லேயும் போயிருப்போம், அங்கே பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின்குள்ளே போகுது பாருங்கள். இந்த மாதிரி ட்ராக்ல வரும்போது அது வந்து எலக்ட்ரிக் யூஸ் பண்ணிக்கும், நார்மல் ரோட்டில் வரும்போது சாதாரணமாக பஸ் போகிற மாதிரி போகும். அது வந்து ஸ்ட்ரீட் கார், இந்த மஞ்சள் கலர். அது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு 5 மைலுக்கு மட்டும் சுற்றும், பெருசாக இது கிராஸ் ஆகும், ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிராஸ் ஆகும். அடுத்தது பாருங்கள் இன்னொரு மெட்ரோ கிளம்பிடுச்சு, சூப்பராக போகுது பாருங்க. அந்த பக்கம் ஒரு மெட்ரோ ஏகப்பட்டதுங்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருந்துகிட்டே இருக்குது. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ, சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.